அனைவருக்கும் ஆன்லைன் மீனாவின் அன்பு வணக்கங்கள். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கான அஃபீஷியலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மிக மிக முக்கியமான ஒரு வேலைவாய்ப்புன்னு சொல்லலாம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி எந்த அளவுக்கு முக்கியங்களுக்கு புரியும் உங்களுக்கு. பிகாஸ் ஏன் சொல்ல வர அப்படின்னா இந்த ஐஏஎஸ் இந்த ஐஎஃப்எஸ் எக்ஸாம்னா டஃப்னஸ் லெவலில் நீங்கள் பார்க்கும்போது நம்ம டிஎன்பிஎஸ்சி லெவல் எவ்வளவோ தேவையான உங்களுக்கு தோணும். ஸோ நீங்கள் யாராச்சும் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க, என்னென்ன மாதிரி சிலபஸ் இருக்குது நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐயோ இந்த எக்ஸாம் பார்க்கும்போது நம்ம டிஎன்பிஎஸ்சி எவ்வளோ தேவலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு பூஸ்டப்பாகவே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா கூட அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இல்லை என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது, என்ன ஏஜ் லிமிட், என்ன கிரெடிட் இருக்குது சொல்லி கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனாக டாப் டு பாட்டம் கொஞ்சம் கிளியராக ரீட் பண்ணி பாருங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா மெயில் அப்ளை பண்ணலாம், ஃபீமேல் அப்ளை பண்ணலாம், ட்ரான்ஸ்ஜெண்டர் இவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு வேலிடான ஒரு ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் கார்டு இல்லை பேன் கார்டு ஏதாவது ஒரு இந்தியன் கவர்மெண்ட் ப்ரூஃப் கண்டிப்பாக இருந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 3rd March முடியுது. ஸோ இன்றைக்கி டேட் 12. ஸோ இன்னி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 3rd March தான் முடியுது. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு பார்த்திங்கன்னா எக்ஸாம்னஸ் வந்து 3 weeks பிஃபோர் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு, அதாவது 1/3 நெகட்டிவ் மார்க் உண்டு. அடுத்ததாக நீங்கள் எக்ஸாமுக்கு போது எந்த ஒரு மொபைல் செல்ஃபோன்ஸோ இல்லை காஸ்ட்லியான என்ன பொருளோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் என்னென்ன மாதிரி எக்ஸாம் என்னென்ன மாதிரி சர்வீஸ் வந்து பார்ட்டிசிபேட் ஆகுது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், அதாவது ஐஏஎஸ். ரெண்டாவதா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். அண்ட் மூணாவதா இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் P&T அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ். இப்படி நிறைய டிப்ளமோ கொடுத்துறாங்க. பாண்டிச்சேரி யூனியன் சர்வீஸ் கூட இதில் கமெண்ட் ஆகுது. அதே மாதிரி இந்தியா டிஃபென்ஸ் ஆகுது. ஸோ ரயில்வேஸ் இருக்குது அண்ட் இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் இருக்குது. எல்லாமே குரூப் ஏ கேட்டகரியில் வருது எல்லாமே உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா குரூப் பி கேட்டகரி வருது. ஆஃப்டர் தட் வந்து டெல்லி அந்தமான் நிக்கோபாரில் அங்கே உள்ள சிவில் சர்வீஸ், அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் குரூப் பி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சி இந்த எக்ஸாம்குள்ளே வந்துடுது. இந்த எக்ஸாமுக்கான வேக்கன்சிஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 796 வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் 24 வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி அந்த மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ டிசேபிலிட்டிஸாக இருந்தால் அவங்க என்னென்ன மாதிரி டிசேபிலிட்டிஸ் என்ன மாதிரி அப்ளை பண்ணலாம், ஸோ அப்படி மாதிரி சார்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க டிசேபிலிட்டிஸ் என்ன மாதிரி இருக்கணும், ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ரிவியேஷனாக என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கிளியர் தெளிவாக அவங்களே கொடுத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ OA OL BA யாருமே தெரியாது. அதே மாதிரி SSTWனா யாருக்கும் தெரியாது. இந்த அப்ரிவியேஷன் அவங்க கீழே காமிச்சிருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி இருக்குது தமிழ்நாட்டில் பொறுத்தவரை. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, மதுரை இருக்குது, திருச்சி இருக்குது. ஃபார் ஒன்லி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும்தான் இந்த சென்டர்ஸ். அதே மாதிரி மெயின் எக்ஸாம் வரும்போது எந்த சென்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான் ஃபஸ்ட்டு சென்டர் உங்களுக்கு. ஒரே ஒரு சென்டர் தமிழ்நாட்டில், சென்னை மட்டும்தான். ஸோ இந்த எக்ஸாமோட பிளான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். இந்த ப்ரிலிம்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா மெயின்ஸ் நடக்கும். ப்ரிலிம்ஸ் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பு. இந்த ப்ரிலிம்ஸே ரெண்டு எக்ஸாம் உண்டு. அதே மாதிரி மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 பேப்பர் இருக்குது. ஒரு ஒரு பேப்பருக்கும் 3 hours. நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸாம் வந்து இந்த ஐஏஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ் அண்ட் ஐபிஎஸ் இந்த மூணுக்கு பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதர் எல்லா சர்வீஸையும் பார்த்தி அப்படின்னா ஒரு சிட்டிசன் ஆஃப் நேபாளாக இருக்கலாம், இல்லை பூட்டனாக இருக்கலாம், இல்லை ஒரு திபெத்தனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் நெசசரியாக பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் இந்த மூணுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்தியன் சிட்டிசனாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த எக்ஸாம்க்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் வந்து 32 இயர்ஸ் இருக்கும். யாருன்னா அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆஸ் டேட் ஆன் 1 August 2020 படி பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 32 வயசு யாரும் அப்ளை பண்ணால் சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் பொறுத்தவரை எஸ்சிஎஸ் கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதே மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு இன்ஃபோவை தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த எக்ஸாமுக்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த கேண்டிடேட் மஸ்ட் ஹோல்ட் ஏ டிகிரி ஆஃப் எனி ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். கேண்டிடேட் ஒரு டிகிரி கம்பல்சரியாக இந்த எக்ஸாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த டிகிரினா இருக்கலாம், பட் ஆனால் மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க சர்டிஃபிகேட் வந்து சென்டர் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் இந்தியாவில் இருக்கணும் அந்த மாதிரி இன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிகிரி தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த யூபிஎஸ் எக்ஸாம் சிவில் சர்வீஸ் பார்த்திங்க அப்படின்னா 6 தடவைக்குள்ளே நீங்கள் எழுத முடியாது. ஸோ நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் 6 அட்டம்க்குள்ளார இருந்தால் நீங்கள் எழுதலாம். ஸோ 6 அட்டம்ஸ் தாண்டிட்டு அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா என் கேண்டிடேட் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அந்த பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அது தென் வேறு எல்லாருமே பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஃபீஸ் பே பண்ணாகணும். இந்த ஃபீஸ் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணலாம் இல்லைனா ஆஃப்லைன்லேயே பே பண்ணலாம். ஸோ நீங்கள் மஸ்ட்டு ஆன்லைனில் பே பண்ணுறது பெஸ்ட் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் ஃபீஸ் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் பரிப்பிடம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இன் கேஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு www.upsconline.nic.in இந்த அஃபீஷியல் வெப்சைட் உள்ளார போனால் மேலே லிங்க் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் சிரமப்பட வேணாம், அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் ஃபோட்டோ ஐடி எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிருங்க அண்ட் ஆன்லைனே நீங்கள் பேவும் பண்ணிருங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் எல்லாமே பார்த்து கிளியராக தெளிவாக எடுத்து வச்சிங்க. ஸோ 3 மந்த்ஸ் பின்னாடி போனால் இருக்க வேணாம். ஸோ ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் ஃபோட்டோவையும் அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் டேட் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு இந்த எக்ஸாம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3rd March 2021 முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட. ஸோ இப்போ இந்த பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் எஸ்னா சிட்டிங், எஸ் டபுள்னா ஸ்டாண்டிங், ஸோ டபுள்னா வாக்கிங். ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்கிற கிரிட்டீரியாவில் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ என்ன சர்வீஸ் இருக்கோ அதுக்கு நீங்கள் சூப்பராக அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன். இந்த யூபிஎஸ்சி சிவில்ஸ் எக்ஸாமினேஷன் முக்கியமான பாயிண்ட்டே தான் இதான் எக்ஸாம் ஷெடியூல் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும். இந்த ப்ரிலிம்ஸே பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் இருக்கும். இதில் வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு, 1/3 நெகட்டிவ் மார்க் உண்டு. இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மொத்தமான மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 மார்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 பேப்பர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேப்பருமே ஆப்ஜர்வ் டைப் தான் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டாக இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து 1/3 மார்க் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட. அதுக்கான சிலபஸ் கீழே உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிலிம்ஸ் வந்து ஒன்லி ஃபார் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான், உங்களை வந்து பிரித்து எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். இதுக்கான மார்க் அவங்க கிடச்சதே பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ வேக்கன்சிஸ் அரௌண்ட் 800 இருக்குது அப்படின்னா அவங்க எவ்வளோ மெயின்ஸுக்கு எடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 to 13 times எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து அவங்க 12 to 13 times இருக்குமே ஒரு கேண்டிடேட்டை எடுப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 800 பேர் இருக்குன்னா நீங்கள் இன்டூ 12 மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8000 பேர் ஆல் ஓவர் த இந்தியா ஃபுல்லாக எடுப்பாங்க. அதுலேருந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அதிகமான மார்க் யார் வைக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் குவாலிஃபை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இது வந்து ரிட்டன் எக்ஸாம் உண்டு. இந்த ரிட்டன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 பேப்பர் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஒரு எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா 3 மணி நேரம் நடக்கும். இதே மாதிரி 9 பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரண பேப்பர்னு சொல்லி கீழே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா வந்து இன்டர்வியூ நடக்கும். இந்த இன்டர்வியூக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக 275 மார்க் இருக்கும். ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாம் ப்ளஸ் இந்த இன்டர்வியூ எக்ஸாம் இதை ரெண்டே கம்பெனி தான் அவங்க வந்து அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட. இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும், நீங்கள் இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயின்ஸ் பாருங்கள் அந்த 9 பேப்பர் சொல்லியிருக்கேன். ஸோ பேப்பர் ஏ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நம்மளோட லோக்கல் லாங்குவேஜ். ஸோ நமக்கு தமிழ் நம்மளோட லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தான் உங்களுக்கு. ஸோ அந்த பேப்பரில் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேப்பர் பி வந்து கம்பல்சரி இங்கிலீஷ் இருக்கும். இது ரெண்டுமே கம்பல்சரியாக. இதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் செலெக்ஷனை பார்த்தல பேப்பர் 1 எஸ்ஏ ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 நம்மளோட இந்தியன் ஹெரிட்டேஜ் அந்த கல்ச்சர் ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி இதெல்லாம் இருக்கும். அண்ட் பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 இதுவும் நீங்கள் கம்பல்சரி இது ஆகணும். இதில் என்னென்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் கான்ஸ்டிடியூஷன் பாலிட்டி சோசியல் ஜஸ்டிஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இதெல்லாம் இந்த பேப்பரில் வரும். அண்ட் பேப்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி என்வரான்மெண்ட் செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். பேப்பர் 5 பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி ஆப்டி. அண்ட் பேப்பர் 6 அண்ட் 7 பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கொடுத்துறாங்க. ஸோ இது எதுக்காக இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸோ எனி டிகிரின்னு பார்க்குற பட்சத்தில் வந்து நீங்கள் பிஏவும் இருக்கலாம் இல்லை பிஎஸ்சியாகவும் இருக்கலாம் இல்லை பிஇயாக இருக்கலாம். ஸோ எது வேணா இருக்கலாம். அப்போ கம்பல்சரி அவங்களை ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வச்சதாகணும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆப்ஷனல் பேப்பர் என்னென்னமா இருக்குங்கன்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஃபார் மெயின் எக்ஸாம் கொடுத்துருங்க பார்த்தீங்களா. ஸோ வந்து அக்ரி யூஸ் பண்ணலாம் இல்லைனா அவங்க வந்து ஒரு பாட்னி இல்லை கெமிஸ்ட்ரி சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் லா ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி இப்படி உங்களுக்கு என்ன ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வேணுமோ அது ரெண்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் மேக்ஸும் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, சைக்காலஜி சோசியாலஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ எல்லா டிகிரி இதிலே வந்துடும். ஸோ ஆப்ஷனலாக நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தமிழ் நம்மளோட லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தெரியும் அவங்களே கொடுத்துறாங்க. இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த மார்க் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனாலிட்டி டெஸ்ட்டையும் சேர்த்து 2025 மார்க். ஒரு ஒரு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 250 மார்க் கேரி பண்ணுற மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு எக்ஸாம் மட்டும் 300 மார்க் 300 மார்க் இருக்குது. இது ஒரு ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 hours நடக்கும். அந்த இன்ஃபர்மேஷனே அவங்க தெளிவாக கொடுத்துருவாங்க எக்ஸாம்லேயே கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கே பாருங்க நோட். ஸோ கொஸ்டின் பேப்பர் ஃபார் த எக்ஸாமினேஷன் வில் பி கன்வென்ஷனல் எஸ்ஏ டைப் தான் இருக்கும். ஸோ மெயின் எக்ஸாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் எஸ்ஏ டைப்பில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈச் பேப்பர் வில் பி 3 hours டியூரேஷன். இந்த 9 பேப்பரும் பார்த்தீங்கன்னா 3 hours டியூரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரி எக்ஸாம் சொல்லணும் எனக்கு தெரியல உண்மையிலே, பிகாஸ் வந்து 9 பேப்பரையும் ஒரே எழுத முடியுமான்னு சொல்லிட்டுனா அது கம்பல்சரி சான்சஸே கிடையாது உங்களுக்கு. ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மட்டும் தான் உங்கள் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் மெயின் எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டேட்டில் என்ன மாதிரி எக்ஸாம் இருக்கும் வந்து கண்டிப்பாக அவங்க நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் அப்படி வரும்போது நானே உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் கீழே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு என்னென்ன மாதிரி சிலபஸ் இருக்கும். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 200 மார்க் இருக்குது உங்களுக்கு. பேப்பர் 1 டியூரேஷன் 2 hours இருக்குது. ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். ஸோ நம்ம நார்மலாக 12th வரைக்கும் சோசியல் சிலபஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஜியோகிராஃபி அண்ட் இந்தியன் பாலிட்டி, ஸோ ஜென்ரல் சயின்ஸ். ஸோ இதெல்லாமே 12th வரைக்கும் சிலபஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் டிகிரி படித்தாலும் ஓகே தான். அண்ட் நெக்ஸ்ட்டாக பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் 200 மார்க் இருக்குது. அதுக்கு ஒரு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து காம்ப்ரிஹென்ஷன், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இன்க்ளூடிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் இருக்குது, அப்புறம் ஆப்டி இருக்குது, மென்டல் அபிலிட்டி இருக்குது அண்ட் பேசிக் நியூமரஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த போத் இந்த ரெண்டு பேப்பர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து 33% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 33% மேலே நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. அதுலேருந்து 12:13 அதாவது 1:12 அந்த ரேஷியோவில் வந்து மெயின் எக்ஸாம் ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க. ஸோ மெயின் எக்ஸாம் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பேப்பர் 7 பார்த்தீங்கன்னா இந்தியன் லாங்குவேஜ் இருக்கும். இந்த இந்தியன் லாங்குவேஜ் என்ன மாதிரி சிலபஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூசேஜ் அண்ட் வொக்காபுலரி, ஷார்ட் ஏசஸ், டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் இங்கிலீஷ் டு இந்தியன் லாங்குவேஜ் அண்ட் வைஸ் வெர்சா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பேப்பர் 1 இருக்கும். அதுக்கான சிலபஸ் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருங்க. அதே மாதிரி பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ், லிட்ரேச்சர், அப்புறம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சால்டேஷன், ஸோ இந்த மாதிரி பேப்பர் 2 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பேப்பர் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 4, ஸோ என்டையராக உள்ள எல்லா சிலபஸுமே இதை கவர் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சைக்காலஜி, ஸ்டாட்டிக்ஸ், எல்லா சிலபஸையும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த நோட்டிஃபிஸ் நான் முடிச்சிக்கிறேன். ஸோ ஃபர்தர் ஆயிடுச்சு டவுட்னா கீழே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் TNPSC ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷமே TNPSC முடிச்சுட்டு கிளியர் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஜாப்பு நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் டஃப்னஸ் பார்க்கும்போது நம்ம TNPSC எவ்வளோ ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ், பை கார்த்திக்.